இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெய்பீம் கலந்த என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, சகோதரி அவங்க சொன்னாங்க, ஈவேரா அவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு ஏதாவது பாடுபட்டு இருக்கிறாரா என்கின்ற தலைப்புலதான் நம்ம பார்க்க போறோம். நாம பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு கருத்து நிலவி கொண்டு வருகிறது, பட்டியல் சமூக மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அவர்கள் பெற்றிருக்கின்ற உரிமைகளை பெறுவதற்கு திராவிட இயக்கம்தான் காரணம். குறிப்பாக ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக பாடுபட்டு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார். இப்படிதான் நமக்கு வரலாறு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட இயக்க எழுத்தாளர்கள் எழுதும் போதெல்லாம் இன்றைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50-60 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் எழுதி கொண்டு இருக்கின்ற அத்தனை எழுத்துக்களும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பட்டியல் சமூக மக்களுக்கு பாடுபட்டவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் உரிமைகளை பெறுவதற்கு காரணம் ஈவே ராமசாமி நாயக்கர் என்றுதான் அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு எழுத்தாளர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னா, அந்த காலத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு போராடுவதற்கு அவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பட்டியல் சமூகத்தில் எந்த ஒரு தலைவரும் இல்லை, அறிவார்ந்த தலைவர்கள் யாரும் இல்லை, படித்த தலைவர்கள் யாரும் இல்லை, அவர்களுக்காக போராடுவதற்கும் வாதாடுவதற்கும் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் சமூக ரீதியான அமைப்புகள் இல்லை, பத்திரிகைகள் இல்லை, அவர்கள் ஊமைகளாக இருந்தார்கள். இப்படிதான் அந்த வரலாறு எல்லாம் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறை படித்து விட்டுதான் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் வந்து தொடர்ந்து இந்த கருத்தை, ஈவே ராமசாமி நாயக்கர் தான் பெற்றுக் கொடுத்தார் என்கின்ற கருத்தை எல்லோருமே நம்பிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நம்முடைய வரலாறு என்ன சொல்கிறது, சரித்திரம் என்ன சொல்கிறது? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தலித் பட்டியல் சமூகத்தில் இந்த சமூகத்திற்காக பாடுபடுவதற்கு வாதாடியவர்கள், உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் திராவிட இயக்கம் அல்ல, அது குறிப்பாக ஈவே ராமசாமி நாயக்கர் அல்ல என்பதுதான் நமக்கு வரலாறு சுட்டி காட்டுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 தலைவர்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் பிறப்பதற்கு முன்னாலேயே, திராவிட இயக்கம் உருவாவதற்கு முன்னாலேயே இந்த சமூகத்திற்காக, பட்டியல் சமூகத்திற்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள், பத்திரிகையை நடத்தி இருக்கிறார்கள். அதுல ஒரு 15-20 பேரை மட்டும் நான் வாசிக்கிறேன். நானு பண்டிதர் கா அயோத்திதாசர், அவர் மிகப்பெரிய போராளியாக இருந்தார். அவர் எந்த அளவிற்கு போராளியாக இருந்தார் என்று சொன்னால், காங்கிரஸை, அப்போது காங்கிரஸ் இருந்தது, அந்த காங்கிரஸை எதிர்த்து எதிர்க்கின்ற அளவிற்கு அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அவர் போராட்ட கள போராளி மட்டுமல்ல, அவர் எழுத்தாளரும் கூட. தமிழன் என்கின்ற ஒரு பத்திரிகையை 1907-14 வரை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார். அவர் அது மட்டுமல்ல, அவர் சிறந்த சித்த மருத்துவரும் கூட. அவர் திருவிக்க அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் பண்டிதர் கா அயோத்திதாசர் அவர்கள் அந்த சித்த மருத்துவத்தில் மருத்துவம் திருவிக்காவிற்கு பார்த்ததுனாலதான் அவர் வந்து பிழைத்தார் என்று திருவிக்காவே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதுகிறார். அவர் பண்டிதர் கா அயோத்திதாசர் நீலகிரியில மிகப்பெரிய மாநாட்டை கூட்டினார். 1891லேயே அந்த மாநாடு எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஆங்கில அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார், பட்டியல் சமூக மக்களுக்கு நடப்பதற்கு உரிமை, தெருக்களில் நடப்பதற்கு உரிமை வேண்டும், சாலைகளில் நடப்பதற்கு உரிமை வேண்டும், சிறைச்சாலைகளில் அவர்களை கொடுமையாக நடத்துகிறார்கள், அவர்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் அவர்களையும் மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும், 10வது தேர்வு எழுதுவதற்கு அவர்களுக்கு உதவிட வேண்டும், இது போன்ற பல்வேறு தீர்மானங்களை 1891லேயே இந்த சமூகம் எழுப்பி இருக்கிறது. அதற்கு பிற்பாடு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள்
பட்டியல் சமூக மக்கள் இன்றைக்கு சாலைகளிலும் தெருக்களில் நடக்கிறார்கள், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான். அவர் பறைய நீங்கின்ற இதழை நடத்தினார். நீதி கட்சியில எம்எல்சியாக இருந்தவர். நீதி கட்சி அந்த அவருக்கு எம்எல்சி பதவி கொடுத்தது என்கின்ற வரலாறு தவறு. அவர் பட்டியல் சமூக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்சியாக ஆக்கப்பட்டவர். அவர் அவர்தான் 1925 சாலைகளில் பட்டியல் சமூக மக்கள் நடப்பதற்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர். ஒரு சட்டமாக கொண்டு வர மசோதாவை கொண்டு வந்தார். அது பின்பு சட்டமாக ஆக்கப்பட்டது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய தாத்தா அட்டமலை சீனிவாசன் அவர்கள். எம்சி ராஜா இருந்தார். மயிலை சின்னத்தம்பி ராஜா என்று அழைப்பார்கள். அவருடைய அப்பா வந்து இராணுவத்தில் பணிபுரிந்தவர். அவர் 1800களிலே அவர்கள் ஆதி திராவிட மகாஜன சபை என்கின்ற அமைப்பை எல்லாம் கட்டி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்போதெல்லாம் இந்த நீதி கட்சி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் அரசியலிலே இல்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதெல்லாம் ஈவே ராமசாமி அவர்கள் தங்களுடைய மண்டியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு முதலாளியாக இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அரசியலில் அவர் ஈடுபடவே இல்லை. அந்த காலகட்டத்திலேயே பட்டியல் சமூக மக்களுக்கு இவர்கள் பாடுபட்டு கொண்டு வந்தார்கள். 1922 பறையர் என்று அழைக்கக்கூடாது, எஸ்சி மக்களை மிக கேவலமான பஞ்சமன் என்று அழைக்கக்கூடாது, அவர்களுக்கு ஆதி திராவிடர் என்கின்ற பெயரை கொடுக்க வேண்டும் என்று எம் சி ராஜா அவர்கள் தான் சட்டமன்றத்தில் முதன் முதலாக ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார், ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இனிமேல் பறையர்களையும் பஞ்சமர்களையும் மற்ற எஸ்சி மக்களையும் கேவலமாக அழைக்கக்கூடாது, அவர்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று அப்போதுதான் 1922 தான் சட்டமாக கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, மேயர் சிவராஜ் எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் எம்எல்சியாக இருந்திருக்கிறார், மேயராக இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி மீனம்பாள் சிவராஜ் அவர்கள் மிகப்பெரிய போராளி, ஒரு பெண் போராளி, பட்டியல் சமூகத்தில் பிறந்த முதல் பெண் போராளியாக மீனம்பாள் சிவராஜ் அவர்களை நாம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த பட்டியல் சமூகத்தில் மிக பெரிய வள்ளல் ஒருவர் இருந்தார், பி எம் மதுரை பிள்ளை என்று அவருடைய பெயர். அவர் முதல் முதலாக பட்டியல் சமூகத்தில் கப்பலை வைத்திருந்தவர். நாம வஉசி அவர்களை கப்பல் ஓட்டிய தமிழன், முதல் கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சொல்கிறோம். அது சுதந்திர போராட்டத்திற்காக வாங்கப்பட்ட கப்பல். ஆனால் சொந்தமாக ஒரு பட்டியல் சமூகத்தவர் யாராவது ஒரு தமிழர் கப்பலை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பி எம் மதுரை பிள்ளை அவர்கள் தான். முதல் கப்பலை வைத்திருந்த ஒரு ஆதி தமிழன், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவர் இந்த சமூகத்திற்காக மிகப்பெரிய அளவுல பள்ளிக்கூடங்களை நடத்தியிருக்கிறார், இரவு பள்ளிக்கூடங்களை நடத்தியிருக்கிறார், மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கியிருக்கிறார். பல்வேறு முயற்சிகள் எடுத்து இந்த சமூக மக்கள் பயன்பெறுவதற்காக பாடுபட்டிருக்கிறார். பி வி சுப்பிரமணியம் பிள்ளை அவர் ஊர்காய் மன்னர் என்று அழைப்பார்கள், மிகப்பெரிய தொழிலதிபர். எல்லா வெளிநாட்டு மன்னர்களுக்கும் அவர்தான் ஊர்காய் அனுப்புவார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தார். அவரும் பட்டியல் சமூகத்திற்கு மிக பெரிய பரந்துபட்ட அளவில் பாடுபட்டு இருக்கிறார். வி தர்மலிங்கம் பிள்ளை, வி ஜி வாசுதேவ பிள்ளை, மா பழனிசாமி இவர்கள் எல்லாம் எம்எல்சியாக இருந்தவர்கள். இவர்கள் எல்லாம் பட்டியல் சமூக மக்களுக்கு பல்வேறு உரிமைகளை பெறுவதற்காக போராடியவர்கள். இவர்கள்லாம் சுவாமி தேசிகானந்தர் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக திகழ்ந்தவர். அவர் சுவாமி சகஜானந்தர் நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிதம்பரத்தில் ஒரு மடத்தை ஆரம்பித்தார், நந்தனார் என்கின்ற ஒரு மடத்தை ஆரம்பித்தார். அங்கு முதல் முதலாக பட்டியல் சமூக மக்களுக்கு பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார். அவர்தான் முதன் முதலாக பட்டியல் சமூக பெண்களுக்கான தனி பள்ளிக்கூடங்களை எல்லாம் அவர்தான் ஆரம்பித்தார். அவர் எம்எல்சியாக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். கோவில் நுழைவு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார், சாலையில் நடப்பதற்காக போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். முக்கியமாக இந்த திராவிட கட்சியை எதிர்த்திருக்கிறார், ஈவேராவை எதிர்த்திருக்கிறார். அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகவாதி, பழுத்த ஆன்மீகவாதி. ராமாயணத்தில் கரை கண்டவர், சமஸ்கிருதத்தில் புலமை வாய்ந்தவர்.
அவருடைய புலமை எந்த அளவிற்கு என்று சொன்னால் தமிழிலும் அவர் மிகப்பெரிய வல்லமை கொண்டவர். சுவாமி சகஜானந்தர் கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு வரைதான் அவர் படித்தவர். அவர் ஆனாலும் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் ஆங்கிலத்திலும் மிகப்பெரிய புலமை உடையவராக பின்னால் உருவானார். வாவுசி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், மெய்யறம் என்று நினைக்கிறார். அந்த புத்தகத்தில் முன்னுரை கொடுத்திருப்பது இந்த சுவாமி சகஜானந்தர் என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால் வாவுசி அவர்கள் போராட்டவாதியாகத்தான் நமக்கு தெரியும், ஆனால் அவரும் மிக பெரிய தமிழர் என்பது நாம் பல பேருக்கு தெரியாது. அவர் திருக்குறளை பதிவித்திருக்கிறார், அகமே புறம் மனமே வாழ்வு என்கின்ற போன்ற நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவர் அதில் ஒரு புத்தகத்திற்கு இவர் முன்னுரை வழங்கியிருக்கிறார். சுவாமி சகஜானந்தர் எம்சி மதுரை பிள்ளை ஒருவர் இருந்தார், அவரும் போராடி இருக்கிறார். ஜி அப்பாதுரை, பி எம் வேலாயுத பிள்ளை, வி ஐ முனுசாமி பிள்ளை, அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், எம்எல்சியாக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர் முனுசாமி பிள்ளை அவர்கள். ஆர் வீரையன், அவர் கொங்கு நாட்டில் வசித்தவர். அவர் பி பரமேஸ்வரன், இமானுவேல் சேகரன், எல் சி குருசாமி, கோயம்புத்தூர் பிறந்தவர் எல் சி குருசாமி அவர்கள் ஆதி ஆந்திர அருந்ததியர்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர். அவர் பள்ளிக்கொண்டா கிருஷ்ணசாமி, ஜெகநாதன், இப்படி பல பட்டியல் சமூகத்தின் தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களால் தான் இந்த சமூக மக்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பட்டியல் சமூக மக்கள் வெறும் போராட்டவாதியாக மட்டும் இல்ல, அவர்கள் மிகப்பெரிய பத்திரிகைகளை அந்த காலத்திலேயே நடத்தி இருக்கிறார்கள். ஈவேரா அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு பத்திரிகைகளை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த பத்திரிகை பேரை மட்டும் நான் கடகடன்னு படிச்சிருக்கேன். நானு சூரியோதயம் 1869 வந்தது அந்த சூரியோதயம் என்கின்ற பத்திரிகை. பஞ்சமன் என்கின்ற ஒரு பத்திரிகையை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். பஞ்சமன் 1871, சுகீர்த வசனி 1872 ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை, இந்து மத சீர்திருத்தி 1883, ஆன்றோர் மித்திரன் 1886, மகா விகடத்தூதன் 1886, பறையன், திராவிட பாண்டியன், இல்லற ஒழுக்கம், பூலோக வியாசன், ஒரு பைசா தமிழன். ஏற்கனவே கா அயோத்திதாசர் பத்தி சொன்ன அவர் தான் இந்த ஒரு பைசா தமிழனை ஆரம்பித்தார், பின்பு அது தமிழன் என்கின்ற பெயர்ல வந்தது. அதே போல பறையன் என்கின்ற இதழ் வந்தது, அந்த இதழ் வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள். திராவிட கோகிலம், மதுவிலக்கு தூதன், ஆல்காட் கிண்டர் கார்டன் ரிவ்யூ, வினோத பாஷிதன், ஊரிஸ் காலேஜ் கிண்டர் கார்டன் மேகசின், வழிகாட்டுவோன், ஆதி திராவிடன் இலங்கையிலிருந்து வந்தது அந்த பத்திரிகை, மெட்ராஸ் ஆதி திராவிடன் சென்னையில வந்தது அந்த பத்திரிகை, ஜாதி பேதமற்றவன், இந்திர குல போதினி, சாம்பவர் நேசன், ஆதி திராவிட பாதுகாவலன், சாம்பவ குல மித்திரன், தருமதோனி, சந்திரிக்கை, ஆதி திராவிட மித்திரன், கிறிஸ்தவ ஊழியன், நந்தனார், ஜோதி, புத்துயிர், சமத்துவம், தமிழர் சேவை, தீண்டாதார் துயரம், ஜெயகேசரி, சமத்துவ சங்கு, தென்னாடு, உதயசூரியன், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளை இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் நான் இங்க கோடிட்டு காட்ட விரும்பினேன். ஏன் கோடிட்டு காட்ட விரும்பினேன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவர்களுக்கு போராடுவதற்கு பேசுவதற்கு யாருமே இல்லை. அது ஈவேரா மட்டும்தான் போராடினார், அவருடைய குடியரசு விடுதலை பத்திரிகை தான் இவர்களுடைய பிரச்சனைகளை பேசியது என்கின்ற ஒரு வரலாற்று திரிபு இருக்கிறது. அது வரலாற்று திரிபு மட்டும்தான். நான் இவ்வளவு பேர் சொன்ன தலைவர்கள் இவ்வளவு பேர் போராடி இருக்கிறார்கள், இவ்வளவு பத்திரிகைகள் இந்த பட்டியல் சமூகத்திற்கு பாடுபட்டு இருக்கிறது என்று இதுல நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் இப்ப நாம திராவிட கட்சியை ஆரம்பித்த ஈவேரா அவர்கள் என்ன செய்தார் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான தலைப்பு. இது எல்லாமே இப்போது நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற எதெல்லாம் நாம் ஈவேராவால் பெற்றுக் கொடுத்த உரிமை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்தது இந்த தலைவர்களும் இந்த பத்திரிகைகளும் தான் என்பதை குறிப்பிடுவதற்காக தான் அந்த பேரெல்லாம் நான் முன்னாடி சொன்னேன். நான்
இப்போ 1921 பின்னி ஆலை என்று ஒரு ஆலை இருந்தது. அந்த ஆலையில ஒரு பிரச்சனை வந்தது. அந்த ஆலையை மூடிட்டாங்க. மூடிட்ட உடனேயே அங்கு பட்டிய சமூக மக்கள் அதிகப்படியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல ஆதிக்க சாதியின் சார்ந்தவர்களும் வேலை செய்து கொண்டு வந்தார்கள். பட்டிய சமூக மக்கள் மிகவும் பின்தங்கிய மக்களாக இருந்த காரணத்தினால அவர்கள் அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தார்கள். இதனால என்னாச்சு, நீதி கட்சியில இருந்தவர்களும் காங்கிரஸ் சில பேரும் பட்டிய சமூக மக்களை எதிர்த்தார்கள். அப்ப நீதி கட்சியில இருந்த முக்கியமான தலைவர் சார் பிட்டி தியாகராயர் அவர்கள், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த மக்களை நாம் நம்ப கூடாது, இந்த பட்டியல் சமூக மக்களை சென்னையிலிருந்து தூர விலக்கி அவர்களை தாம்பரத்தை தாண்டி அவர்களை விட்டுவிட வேண்டும், சென்னையில் அவர்களை வசிக்க விடக்கூடாது என்று அவர்கள் பட்டவர்த்தனமாக அறிக்கை கொடுத்தார் நீதி கட்சியை சார்ந்த சார் பிட்டி தியாகராஜர் அவர்கள். ஆனால் இதை அப்பொழுது ஒருவரும் கண்டிக்கவில்லை. ஈவேரா அவர்கள் காங்கிரஸில் அப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருந்தார், மிகப்பெரிய தலைவராக உருவாகி கொண்டிருந்தார். இதை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. இதற்காக போராடியது யார் என்று சொன்னால், இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எம்.சி. ராஜா அவர்கள் மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருந்தார். பல்வேறு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு தலைவர்கள் பி.வி. சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் இதற்காக போராடி கொண்டிருந்தார். அப்போது இந்த நீதி கட்சியை இந்த பட்டியல் சமூக தலைவர்கள் எதிர்த்தார்கள். நீதி கட்சி என்பது ஆதிக்க சாதி அவர்களுடைய கட்சியாக இருக்கிறது, இது பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சியாக இல்லை என்று அவர்கள் அப்போதே விமர்சனம் செய்தார்கள். அதே போல தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1922 எம்.சி. ராஜா அவர்கள் சட்டமன்றத்துல உறுப்பினராக இருக்கும்பொழுது அதை கொண்டு வரார். நீதி கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதி கட்சி அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தீண்டாமை என்பது ஒரு சமூக கொடுமைதான், இதை நம்ம சட்டம் போட்டெல்லாம் திருத்தி விட முடியாது, அதனால் இப்போது இதை சட்டமாக ஆக்க வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எம்.சி. ராஜா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தார், இதை தீண்டாமை ஒழிப்பை நாம் சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீதி கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது ஈவேரா அவர்கள் காங்கிரஸில் இருந்தார், இதை பற்றி ஒரு பேச்சு கூட அவர் பேசவில்லை, அவர் இதற்கு ஆதரவே அளிக்கவில்லை. அவர் இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டத்திற்கு ஈவேரா அவர்கள் ஆதரிக்கவில்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு 1927 வரை பச்சையப்பன் பள்ளிக்கூடம் இருக்கிறது, கல்லூரி இருக்கிறது. அந்த பச்சையப்பன் கல்லூரியில 1927 வரை பட்டியல் சமூக மக்கள் நுழைவதற்கு அங்க அனுமதி இல்லை. அந்த கல்லூரியில போய் சேர்வதற்கு அனுமதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுதெல்லாம் நீதி கட்சிதான் ஆண்டு கொண்டிருந்தது இந்த சென்னை மாகாணத்தை. அந்த பச்சையப்பன் கல்லூரியில அறங்காவலர்ல ஒருவராக சார் பிட்டி தியாகராயர் இருந்தார். அவர்தான் நீதி கட்சியோட தலைவராக விளங்கி கொண்டிருந்தார். 1925 பிற்பாடு ஈவேரா அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளிவருகிறார். ஆனால் 1927 வரை அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை யார் முன்னெடுத்து சென்றார்கள் என்று சொன்னால், எம்.சி. ராஜா அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள், ரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். இதை பற்றி ஏற்கனவே கா. அயோத்திதாசன் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில் மிக விரிவாகவே எழுதியிருக்கிறார். பச்சையப்பன் கல்லூரியில் பட்டியல் சமூக மக்களுக்கு அனுமதி இல்லை, இதை நாம் ஒழிக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார். தொடர்ந்து 1927 வரை இது அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எம்.சி. ராஜா அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். பறையன் இதழில் ரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இதை பற்றி மிக விரிவாகவே எழுதியிருக்கிறார். அப்போதெல்லாம் ஈவேரா அவர்கள் இதை பற்றி பேசவே இல்லை என்பதை நாம் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவர் உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று விரும்பி இருந்தால் இந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் தனியாக சுயமரியாதை இயக்கம் ஒன்று 1925 ஆரம்பித்திருந்தார். அந்த இயக்கத்தின் மூலமாவது இந்த பச்சையப்பன் கல்லூரியில் ஆதி திராவிடர்களை சேர்ப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அவர் எழுதியிருக்க வேண்டும். தன்னுடைய பத்திரிகையில், குடியரசு பத்திரிகையில் எழுதியிருக்க வேண்டும், அல்லது போராடி மக்களை திரட்டி போராடி இருக்க வேண்டும், அல்லது தன்னுடைய இயக்கத்தின் மூலமாவது அவர் போராடி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எந்த செய்கையும் அவர் செய்யவில்லை, போராடவில்லை, தன்னுடைய பத்திரிகையில் எழுதவில்லை, அது ஒரு பிரச்சாரம் கூட அவர் செய்யவில்லை. அந்த அளவிற்கு தான் அவர் இருந்தார். 1927 தான் அந்த கல்லூரியில, பச்சையப்பன் கல்லூரியில
இந்த மக்களை சேர்ப்பதற்கு அனுமதி கொடுத்தது, அதுவரை கொடுக்கவில்லை. இதற்கு முழுக்க முழுக்க போராடி வெற்றி பெற்றவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம் சி ராஜாவும் ரத்தேமலை சீனிவாசன் அவர்களும் தான் இதற்கு முழு முழு பொறுப்பாகும். இப்ப நம்ம பொதுவா வந்து பட்டியல் சமூகத்திற்கு பெரிய ஈவேரா அவர்கள் மிகப்பெரிய அளவுல போராடி இருக்கிறார் அந்த காலத்திலேயே அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு நிகழ்ச்சியை தான் நமக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வைக்கம் போராட்டத்தில் அவர் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறார் ஈவேரா, அதனால அவருக்கு வைக்கம் வீரர் என்று பட்டம்லாம் கொடுக்கப்பட்டது. இங்க அப்படிதான் இங்க ஒரு பெரிய பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். அதில் சொல்லப்படாத மிகப்பெரிய கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அந்த முதல் முதலில் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் டி கே மாதவன் என்கின்ற கேரளத்தை சார்ந்தவர். அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். கே பி கேசவமேனன் இருந்தார், டி கே மாதவன் பிள்ளை தான் அதை முன்னெடுத்து சென்றவர். அது கோவில் நுழைவு போராட்டம் அல்ல, அது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது போராடிய அத்தனை பேருமே அவருடைய இடத்தில் தான் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களெல்லாம் அவரை நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தார். மிகப்பெரிய அளவில் அந்த அழைக்கிறார்கள். ஏன் ஈவேராவை அழைத்தார்கள் என்று சொன்னால், அப்போது இங்க தமிழ்நாட்டில் அவர் காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான தலைவராக இருக்கார், அதனால அவரை வந்து அழைக்கிறாங்க. இங்க காங்கிரஸ் உடைய தலைவரா, தமிழ்நாட்டு தலைவரா அவர் இருப்பதனால அவரை அழைக்கிறாங்க. அவரும் போறாரு. எப்படி மற்றவர்கள் போய் போராடினார்களோ அது போலவே இவரும் போய் போராடினார், அவ்வளவுதான் நாம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இவரை வைக்கும் போராட்ட வீரர் என்று சொல்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. அந்த பட்டத்திற்கு அவர் உரியவரும் அல்ல. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்க கேரளாவில் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வைக்கத்துக்கு போராடிய அத்தனை பேர் புகைப்படத்தையும் அந்த அரசாங்கம் கண்காட்சியாக வைத்திருக்கிறது. அந்த கண்காட்சியில் ஈவேரா படம் இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் தான் தங்களுடைய சொந்த காசை கொடுத்து அங்க ஒரு சின்ன நினைவு ஒரு சிலையை நிறுவியிருக்கிறார்களே தவிர, கேரளா அரசாங்கம் இவர் போராடினார் என்று சொல்லி அவருக்கு ஒரு படத்தை கூட, நினைவு சின்னத்தை கூட இதுவரை அளிக்கவில்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஈவேரா மட்டும் போராடவில்லை, பல்வேறு நபர்கள் போராடி இருக்கிறார்கள். கோவை ஐயாமுத்து அவர்கள் போராடி இருக்கிறார்கள், அவர் சிறை சென்றிருக்கிறார். நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போய் போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம இதுல நமக்கு என்ன ஒரு கேள்வி என்று சொன்னால், 1924 அந்த நிகழ்வு நடக்கிறது. அவர் ரெண்டு முறை கைதாகிறார் ஈவேரா அவர்கள். அதற்கு பிற்பாடு அவர் அங்கிருந்து வருகிறார். அவர் வந்துவிட்ட பிற்பாடு, ஈவேரா கேரளத்திலிருந்து வந்துவிட்ட பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த போராட்டம் நடைபெற்றது என்பதை நாம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 24 ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் 25 தான் வந்து முடிவுற்றது. இவர் கிட்டத்தட்ட ஒரு 6 போயிட்டு வந்து பண்ணாரே தவிர, முழுக்க அவர் அங்கு தொடர்ந்து அங்கேயே இருந்து போராட்டத்தை அவர் முன்னெடுக்கவில்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம கேட்க வேண்டிய கேள்வி இன்னொன்று அப்படின்னு சொன்னா, வைக்கம் போய் போராடிய ஈவேரா ஏன் தமிழ்நாட்டில் இந்த சாலையில் நடப்பதற்கு, தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகளில் பட்டியல் சமூக மக்கள் நடப்பதற்கு தடை இருந்தது, அனுமதி இல்லை. இன்றைக்கும் கூட பல மாவட்டங்கள்ல இருக்கு, இதை விட அதிகமா அப்பொழுது இருந்தது. ஏதாவது ஒரு சாலையில இவர்களுக்கு நடப்பதற்கான ஈவேரா அவர்கள் தலைமை ஏற்று போராட்டம் நடத்தி இருக்கிறாரா அப்படின்னு சொன்னா, வரலாறு இல்லை என்றுதான் பதிவு செய்திருக்கிறது. ஒரு இடத்தில் கூட பட்டியல் சமூக மக்கள் நுழைய வேண்டும், அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று இவர் தன்னுடைய தலைமையில் போராட்டம் நடத்தியதாக வரலாறு இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதுல இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்வார்கள், சேரன்மாதேவி குருகுலம். அந்த குருகுலம் பிரச்சனையில தான் அவர் மிகப்பெரிய தலைவரா உருவாகிறாரு. அவரு அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த குருகுலத்துல 2 மாணவர்கள் புதிதாக சேர்கிறார்கள். இந்த 2 மாணவர்களும் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவங்க அப்பா அம்மா சேரும்போதே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களுடைய பசங்களுக்கு தனியாக உணவு கொடுக்க வேண்டும், மற்ற பிள்ளைகளை சேர்த்து கொண்டு உணவு தரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதனுடைய அதிகாரி அவர் என்ன சுப்பிரமணிய ஐயர் என்ன சொல்றாரு, சரின்னு சொல்லிடுறார், ஒத்துக்கிறார். அதை
அந்த ரெண்டு பசங்களுக்கு மட்டும் தனியாக உணவு வழங்கப்படுகிறது. மீதி இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒன்றாகத்தான் உணவு வழங்கப்படுகிறது. இந்த ரெண்டே பிள்ளைகளுக்கு மட்டும்தான். இந்த மீதி இருக்கின்ற பிள்ளைகளிலும் பிராமண பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம இந்த ரெண்டு பிள்ளைகளும் பிராமணர் தான். மீதி இருக்கின்ற சில பிள்ளைகளிலும் பிராமணர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு மட்டும் தனியா அவர்கள் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதற்காக அவர்கள் தனியாக சாப்பிடுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகுது. உருவாகணும்னே இதை முதலில் முன்னெடுத்தவர் வரதராஜு நாயுடு அவர்கள் தான். இதை மிகப்பெரிய அளவுல முன்னெடுக்கிறார். ஈவேரா அதற்கு பின்னால வந்து சேர்கிறார். அப்போ சேர்ந்து இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல பேசப்படுது. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் ஒன்றாக சமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் என்ன சொல்றாரு, அவர் சிறந்த முற்போக்குவாதி, ஒரு சீர்திருத்தவாதி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையை இதோடு மட்டும் நாம விட்டுறக்கூடாது. நாம இது எல்லோரும் அமர்ந்துதான் சாப்பிடணும், எல்லாரும் ஒன்றாகத்தான் சாப்பிடணும். இவர்களுக்கு தனி இடம், இவர்களுக்கு தனி இடம் என்று வழங்கக்கூடாது. அதையும் மீறி இன்னொரு சமூக சீர்திருத்தமும் நாம் இப்ப செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த சமைக்கிறார்கள் இல்லையா, சமையல் சமைக்கிற ஆட்களை நாம் ஆதி திராவிடர் ஆட்களாக நியமிக்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே புரட்சியாக இருக்கும், உண்மையிலேயே சமூக சீர்திருத்தமாக அதுதான் இருக்கும் என்று அவர் மிகச்சிறந்த ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். உண்மையே அந்த காலகட்டத்துல ஆதி திராவிடர்கள் சமைத்தார்கள் என்று சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டார்கள். அந்த அளவிற்கு இங்கு சாதியம் வேரூன்றி இருந்தது. அதையெல்லாம் மீறி அந்த காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள் சொல்றாரு, இந்த குருகுலத்துல ஒரு ஆதி திராவிடரை நியமித்து நீங்கள் சமையல்காரராக நியமித்து பிராமணர் உட்பட அத்தனை மாணவர்களுக்கும் சமையலை நீங்கள் போடுங்கள் என்று சொல்கிறார். ஈவேரா உள்பட நாம கவனிக்க வேண்டிய விஷயம், ஈவேரா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை மறுதளிக்கிறார். இதை மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் என்று ஈவேரா சொல்கிறார். ஈவேரா மட்டுமல்ல, பல பேரும் சொல்றாங்க. அந்த அளவிற்கு தான் அவருடைய மனநிலை இருந்தது. ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த சமையல்காரர் சமைக்க கூடாது என்கின்ற கருத்தில் ஈவேரா மிக கண்டிப்புடன் இருந்தார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம அது மட்டுமல்ல, அப்பொழுதெல்லாம் காந்தியடிகள் அவர்கள் தீண்டாமையை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய பிரச்சாரத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போ அவர் வந்து பல்வேறு கோயில்கள்ல வந்து பட்டியல் சமூக மக்களை நுழைவதற்காக மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை எல்லாம் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் காங்கிரஸ் கட்சியும் காந்தியடிகளும் மிகப்பெரிய அளவுல ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். 1932 மீனாட்சி அம்மன் கோவில்ல கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற்றது. வைத்தியநாத ஐயர் அவர்கள் தலைமையேற்று அந்த கோவில் நுழைவு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். அது எல்லோருக்குமே தெரியும். அதில் ஈவேராவுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு கோயில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல்வேறு கோயில்கள்ல கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற்றது. அப்ப பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட காலம் அது. அவர் எரவாடா காந்தியடிகள் எரவாடா சிறையில இருக்கும் பொழுது ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் காந்தியடிகள் அவர்களுக்கும். அந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்னாலேயே பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ்காரர்கள் இதற்காக வந்து போராடி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதெல்லாம் கோவில் நுழைவு போராட்டத்தை ஈவேரா அவர்கள் தலைமையேற்று ஒரு கோவில் நுழைவு போராட்டத்தை கூட நடத்தவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தவரை, அவர் அரசியலில் ஈடுபட்டு உயிரோடு இருந்தவரை ஈவேரா தன்னுடைய தலைமையில் கோவில் நுழைவு போராட்டத்தை அவர் முன்னெடுக்கவில்லை. அவர் ஒரு கோவில் நுழைவு போராட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்ப காந்தியடிகள் என்ன சொன்னார், ஒரு கருத்து சொன்னார், ஒரு கோவில்ல சூத்திரர்கள் எந்த அளவிற்கு நுழைகிறார்களோ, எதுவரை நுழைய முடியுமோ அந்த அளவிற்கு பட்டியல் சமூக மக்களும் நுழைய வேண்டும், நுழைவதற்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை காந்தியடிகள் சொல்கிறார். அதை கடுமையாக எதிர்த்தவர் ஈவேரா அவர்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈவேரா என்ன சொல்றாரு அதற்கு கருத்து,
பறையனும் சூத்திரனும் அப்போது ஒன்றா, சூத்திரர்களும் பறையர்களும் ஒன்றா, இதுவரை நெடுச்சாதியாக இருந்த சூத்திரர்கள் இப்போது இந்த காந்தியடிகள் சொன்னதனால அவர்களும் தாழ்த்தப்பட்டு விட்டார்கள், அதனால் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ஈவேரா சொல்கிறார். அவர் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, சூத்திரர்களும் பறையர்களும் ஒன்று அல்ல, அவர்கள் சூத்திரர்களை விட கீழ்சாதியாக இருக்கிறார்கள், இரண்டு பேரையும் சமமாக ஆக்கக்கூடாது என்று ஈவேரா பட்டவர்த்தனமாக அவர் சொல்லி இருக்கிறார். இதை நாம சொல்லல, வீரமணி அவர்கள் வைக்கம் போராட்ட வீரர் என்கின்ற புத்தகத்துல அவர் தெளிவாவே இதை எழுதியிருக்கிறார். இதை அதனால இது ஏதோ நாம சொல்றோம் என்பதற்காக இதை நம்ப கூடாது என்கின்ற மனநிலை பல பேர் இருக்காங்க. இதை வீரமணியே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்போது சொன்னா, இவர் பறையர்களை, ஆதி திராவிட மக்களை, பட்டு சமூக மக்களை எவ்வளவு கீழான மக்களாக ஈவேரா அவர்கள் கருதி இருந்தார் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். நான் இது ஒரு முக்கியமான சம்பவம். அது மட்டுமல்ல, 1958 முதுகுளத்தூர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடைபெற்றது. இமானுவல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். தேவர் சமூகத்திற்கும் ஒரு 6-7 பேர் துப்பாக்கி சூடு நடந்து இறந்து விட்டார்கள். மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாஜி எல்லாம் அதற்கு மத்தியஸ்தம் போவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஈவேரா அதை பற்றி எந்தவித கருத்தையும் சொல்லவில்லை. அவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கைது செய்யப்படும் வரை எந்த கருத்தையும் அவர் சொல்லவில்லை. ஆதி திராவிட மக்களுக்கு அவர் ஆதரவும் வழங்கவில்லை என்பதை நாம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நாங்கள் இதை ஏன் நான் சொல்ற, போய் கேள்வி கேட்கிறார், தேவர் சமூக மக்கள் ஆதி ஒழிப்புக்காக போராடி கொண்டிருப்பதாக சொல்கிறீர்கள் நீங்கள், அந்த ரெண்டு மக்களையும் அழைத்து நீங்கள் சமாதானம் செய்யுங்கள், நீங்கள் ஏன் அங்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார். அதற்கு ஈவேரா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இரு மூர்கர்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இடையில் போய் நான் சமாதானம் சொன்னால் என் கதி என்ன ஆவது? அவர்கள் மூர்க்கமாக போராடி கொண்டிருக்கிறார்கள், அதனால் இரு மூர்க்களையும் அடப்பது என் வேலை அல்ல என்று அவர் சொன்னார். அதாவது சாதி கலவரங்களை தடுப்பதற்கு அவர் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்கள், அவர்களுக்காவது அவர் குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எங்கேயுமே அப்படி அந்த சாதி கலவரத்தில் அவர் பட்டியல் சமூக மக்களுக்கான பக்கத்தில் அவர் நிற்கவில்லை. இது முக்கியமான சம்பவம். இது அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய அளவுல கீழ்வன்மணியில 1968 டிசம்பர் 25 தஞ்சாவூர்ல கீழ்வெண்மணி அப்படிங்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட பல்வேறு பண்ணையார்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு பண்ணையார் கோபாலகிருஷ்ண நாயுடு என்கின்ற ஒரு பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையார் பண்ணையில கிட்டத்தட்ட ஒரு 100 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கூலி தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு படி நெல் அதிகமா கேட்டாங்க. சம்பளம் அதிகமா ஒரு படி நெல் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது மிகப்பெரிய அளவுல அவங்க போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு எதிராக. அப்போ அவர் கோபாலகிருஷ்ண நாயுடு என்ன செஞ்சா, இந்த மக்களை எப்படியாவது அடித்து கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணி 1968 டிசம்பர் 25 அவருடைய காலனிக்குள்ள நுழைறாங்க. கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 100 பண்ணையாருக்கு மேல தங்களுடைய அடியாட்களை எல்லோரும் அழைத்து கொண்டு அந்த காலனி, அந்த பட்டியல் சமூக மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதியையே அவர்கள் அடித்து நொறுக்குகிறார்கள், தீ வைத்து கொளுத்துகிறார்கள். இதுல எல்லோரும் பயந்து போய் சிதறி ஓடுகிறார்கள். ஒரே ஒரு குடிசையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 44 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். ஒரு சின்ன குடிசையில 20 பெண்கள் இருக்கிறார்கள், 19 சிறுவர்கள் இருக்கிறார்கள், 5 பெரியவர்கள் இருக்கிறார்கள், ஒரு வயதானவர், 70 கலந்தவர் இருக்கிறார். ஒரு அதுல 19-20 பெண்கள்ல 2 பெண்கள் கர்ப்பிணி பெண்கள். கிட்டத்தட்ட 44 பேர் அவர்கள் அந்த குடிசையில ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு கும்பல் அந்த குடிசையை கொளுத்துகிறது. 44 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் அந்த தீயில் வெந்து கருகி சாகிறார்கள். எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க. அந்த கொடுமை தமிழ்நாட்டையே இது உலக்குகிறது இந்த சம்பவம்.
பல்வேறு பட்டியல் சமூக தலைவர்கள் இதற்காக போராடுகிறார்கள். சுவாமி சகஜானந்த சட்டமன்றத்துல மிக பெரிய அளவுல குரல் கொடுத்திருக்கிறார். எல்லா பட்டியல் சமூக மக்களும் அந்த கீழ்வன்மைக்கு படையெடுத்து அங்க போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறார்கள். ஆனால் ஈவேரா என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், முதலில் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். இது வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம், இது ஜனநாயகத்தில் இப்படி நடப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, இங்கு அரச ஆட்சிதான் மறுபடியும் வர வேண்டும், அப்படி வந்தாதான் இதற்கு தீர்வு என்று பெரு மேலோட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு ஒரு அறிக்கையை வெளியிடுறார் அவர் சில மாசங்கள் கழிச்சு. என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த பட்டியல் சமூக மக்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற ஊதியத்துல எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அதிகமாக பணம் கேட்கக்கூடாது, ஒருபடி நெல் கேட்கக்கூடாது. இப்ப நீங்க கேட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, 44 பேர் இன்னைக்கு கருகி செத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தான் காரணம், இவர்களை தவறாக வழி நடத்தி இருக்கிறார்கள் என்று ஈவேரா அவர்கள் சொன்னார். நீங்க நினைச்சு பாருங்க, 44 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈவேராவுடைய கருத்து என்ன, அவங்க அப்படி போராடி இருக்கக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கைக்கு போராடி இருக்கக்கூடாது. பண்ணையார்கள் எவ்வளவு கூலி தராங்களோ அதை வச்சு நீங்க வாழ்ந்து நீங்க வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க அப்படின்னு சொல்றாரு ஈவேரா. நான் இப்படியே மாத்து யோசிங்க, இதே கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற ஒருவர் இல்லாம கோபாலகிருஷ்ண ஐயர் இருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கோபாலகிருஷ்ண ஐயங்கார் என்று ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர் இந்த மக்களை படுகொலை செய்திருந்தால், அவர் இந்த மக்களை எரித்து கொண்டிருந்தால், ஈவேரா என்ன மாதிரியான விளைவு நடவடிக்கை எடுத்திருப்பார் என்று நாம புரிந்து கொள்ளணும். நாங்கள் அந்த அளவிற்கு ஒரு 44 உயிரை அவர்கள் மனிதர்கள் என்று கருதாம ஏதோ ஒரு சாதாரணமா செத்துட்டாங்க என்கின்ற அளவுல அவருடைய அறிக்கை இருந்தது. அவர்களுக்காக ஈவேரா எந்த வித குரலும் கொடுக்கவில்லை. அது மட்டுமில்ல, அந்த கேஸ் வழக்கு மேல்முறையீடு போச்சு, பாதி பேர் அதுல விடுதலை பண்ணிட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 6-7 பண்ணையார்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். கோபாலகிருஷ்ண நாயுடு பண்ணையார் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட மேல்முறையீடு செய்யவில்லை என்பதை நாம இங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம அது மட்டுமல்ல, நம்ம எல்லோருக்குமே தெரியும், நமக்கு 1962 வந்து ஈவேரா அவர்கள் ஒரு கருத்து சொல்றார். அந்த கருத்தை திமுக அப்போது தன்னுடைய பத்திரிகையில வெளியிடுறாங்க. அப்படி ஈவேரா என்ன கருத்து சொன்னார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்ததற்கு காரணம் பறையன் எல்லாம் படிச்சுட்டான், இன்றைக்கு ஜாக்கெட் விலை ஏறினதுக்கு காரணம் பறைச்சி எல்லாம் ஜாக்கெட் போட இன்னைக்கு துணி விலை ஏறி விட்டதற்கு காரணம் பறைச்சி எல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சுட்டாங்க என்கின்ற கொச்சையாக அவர் பேசினார். அவர் இந்த பேச்சுகளை கார்ட்டூனா வரைந்து திமுக வந்து பிரச்சாரம் செய்தது. பார்த்தீர்களா ஈவேரா எப்படி பட்டியல் சமூக மக்களை கேவலப்படுத்துகிறார் என்று அவர்கள் தான் அந்த கார்ட்டூனை போட்டு பிரச்சாரம் எல்லாம் செய்தது. அந்த அளவிற்கு ஈவேராவுக்கு ஒரு வக்கிரம் இருந்தது மனசுல இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது. அது மட்டுமல்ல, ஈவேரா எப்பவுமே என்ன செய்வாரு, இந்த பட்டியல் சமூக மக்களை பேசும்பொழுது நான் உங்களுக்கான தலைவர் இல்ல, அம்பேத்கர் தான் உங்களுக்கான தலைவர் என்று அவர் வந்து சொல்லுவார். அதுதான் உண்மையும் கூட. இவர் எப்பொழுதுமே பட்டியல் சமூக மக்களுக்கு இவர் தலைவராக இருந்ததும் இல்லை, அவர்களுக்காக போராடியதும் இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் தான் போராடி இருக்கிறார் என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கார். ஆனால் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த மக்களை எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேணும். அவர் ஒரு கட்டுரையில என்ன சொல்றாருன்னா, இந்த ஆதி திராவிட மக்களுக்கு நாங்கள் தான் வந்து எவ்வளவோ நன்மை செஞ்சோம், இன்னைக்கு ரோட்ல நடக்கிறாங்க, சாலையில நடக்கிறாங்க, கல்லூரியில படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க அப்படின்னு கெட்டவர்கள் இவர்கள் என்று அவர் மிக மோசமாக அவர் சொல்றார். அது மட்டுமில்ல, அதே கட்டுரையில என்ன சொல்றாரு, இந்த ஆதி திராவிட மக்கள் அவர்களால் நமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, அவர்களால் எந்த ஒரு காரியமும் நமக்கு ஆவது வேண்டியது இல்லை, ஆனால் நாம தான் அவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம். ஆனாலும் ஆதி திராவிட மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களை பிராமணர் வந்து அதிகமா கொடுமைப்படுத்தல, பிராமணர் அல்லாத சாதிகள் தான் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று இவர்கள் சொல்லி வருகிறார்கள், இது நன்றி கெட்ட பேச்சு என்று ஈவேரா அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் ஏன் சொன்னா, கிராமத்துல பல்வேறு நகரங்கள்ல யார்
பட்டியல் சமூக மக்களை ஆதி திராவிட மக்களை அதிகமாக கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்று பார்த்தால் பிராமணர் அல்லாத சாதிகள் தான். எல்லா சாதியும் பிராமணரை தவிர்த்து மற்ற சாதிகள் தான் அதிகமாக இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுமைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நீங்க தஞ்சாவூர் பக்கம் போங்க, அந்த காலத்துல எப்படி இருந்தது, ஈவேரா வாழ்ந்த காலத்தில் தஞ்சாவூர் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அந்த பண்ணையில வேலை செய்பவர்கள் கொத்தடிமைகளாக இருந்தார்கள். பட்டியல் சமூக மக்கள் அவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன தண்டனை தருவார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் வாயில் சாணிப்பாலை ஊற்றுவார்கள், மலத்தை ஊற்றுவார்கள், அவர்கள் கட்டி வைத்து சவுக்கால் அடிப்பார்கள். என்றைக்காவது ஒரு நாள் ஈவேரா அதை இதை எதிர்த்து போராடி இருக்கிறாரா என்று சொன்னால் அவர் போராடவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஞ்சாவூரில் ஒரு பண்ணையாரை எதிர்த்து கூட ஈவேரா அவர்கள் போராடியது இல்லை. இது வரலாறு நமக்கு சொல்கிறது. இதை நாம முக்கியமா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பட்டியல் சமூக மக்களுக்கு யார் எதிர்ப்படுத்தினார்கள், இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருமே இந்த கருத்தை சொன்னார்கள். பிராமணர் அல்லாத தலைவர் மக்கள் தான் எங்களை கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை ஈவேரா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், பிராமணர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான் இருந்தது. அந்த நோக்கத்திற்கு எதிர்வாதமாக பட்டியல் சமூக தலைவர்கள் இது போன்ற பேச்சுகளை பேசும்போது நீங்க எல்லாம் நன்றி கெட்டவங்க, உங்களுக்கெல்லாம் நன்றியே இல்லை என்று அவர் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டு வந்தார் அவர். அது மட்டுமல்ல, இன்னும் மிகப்பெரிய அளவில் அவர் எப்படி கொச்சைப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்து விட்டார். அப்ப ஈவேரா அவர்கள் ஒன்று சொல்றார், அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் விலை கொடுத்து வாங்கிவிட்டது. என்ன விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் என்று சொன்னால், அம்பேத்கர் அவர்கள் மற்ற சமூக மக்களை அவர் கவனத்தில் கொள்ளவில்லை, தன்னுடைய சமூக மக்களுக்கு மட்டும் அவர் சலுகைகளை வாங்கி கொண்டார். இவர் வந்து 10 இடங்களை கேட்டார், ஆதி திராவிட மக்களுக்கு 10 இடங்களை கொடு என்று கேட்டார். காங்கிரஸ்கார 15 இடங்களாக கொடுத்துட்டான். மற்றவங்களை பத்தி நீங்க பேசாதீங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி பேசாதீங்க, உங்க மக்களை பற்றி நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவர் கேட்டதை விட அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லி 15 இடமாக கொடுத்துட்டான். அவன் ஏன் கொடுத்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈவேரா சொல்றாரு. அதற்கு காரணம் என்ன சொல்றாரு சொன்னா, பட்டியல் சமூக மக்கள் 10 இடங்கள்ல கொடுத்தா கூட சரி, 15 இடமா கொடுத்தா கூட சரி, அவனால் முன்னேற முடியாது. அது காங்கிரஸ் காரனுக்கு தெரியும். அதனாலதான் அம்பேத்கர் கேட்ட 10 இடம் கொடுக்காம 15 இடம் கொடுத்துட்டான். அவனுக்கு தெரியும் இவெல்லாம் முட்டா பசங்கன்னு தெரியும், ஆதி திராவிட பசங்க முட்டா பசங்க என்று தெரியும், அவர்களுக்கு அறிவு இல்லைன்னு தெரியும், அதனாலதான் அவன் கேட்டதை விட அதிகமா கொடுத்துட்டான் அப்படின்னு மிக கொச்சையாக பட்டியல் சமூக மக்களுக்கு ஆற்றல் இல்லை, அறிவு இல்லை என்று அவர் அந்த கட்டுரையில அவர் மிக மோசமாக சொல்றார். அது பேச்சாக கூட வந்தது. தொடர்ந்து அம்பேத்கரை வெறும் பட்டியல் சமூக தலைவராக கட்டமைத்ததுல இந்த திராவிட இயக்கத்திற்கு மிக முக்கியம் உண்டு. இன்னைக்கு அவர் பட்டியல் சமூக தலைவராக இருக்கிறார், மக்கள் மனங்கள்ல இருக்காரு அப்படின்னு சொன்னா, அதற்கு விதை போட்டவர்கள் திராவிட இயக்கம் தான். இல்லை என்று சொன்னால் அவர் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்திருப்பார். ஆனால் அவர் ஒரு சாதிய தலைவராக உருவாக்குனதுல இந்த ஈவேராவிற்கும் திராவிட இயக்கத்திற்கும் மிக பெரிய பங்கு உண்டு. நாம இன்னைக்கு கோவில்ல வந்து அர்ச்சகரா எல்லோருமே வரணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் நடந்திருக்கு, ஏற்கனவே நடந்திருக்கு, இன்றைக்கும் அந்த ஒரு எண்ணம் எல்லாம் வலுப்பெற்று வருகிறது. அதே போல இன்னைக்கு கேரளாவில பல கோயில்ல வந்து ஆதி திராவிட மக்களை வந்து கோயில் பூசாரியாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் RSS அங்கு ஏற்கனவே வந்து ஒரு அமைப்பை ஆரம்பித்து பட்டியல் சமூக மக்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பூசாரியா ஆக்கி வச்சிருந்தாங்க. அந்த பூசாரிகள் தான் இன்றைக்கு அரசாங்கம் எடுத்து கோவில்ல வந்து பூசாரியா உருவாக்கி இருக்கு. இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்ல. இவர்கள் எந்த சமூகத்திற்கும் இவர்கள் ட்ரைனிங்கும் கொடுக்கல, அதற்கான முன்னெடுப்போ இவர்கள் செய்யவில்லை இவர்கள். ஆனால் யார் பூசாரியா வரணும், அனைத்து சாதியினரும் பூசாரியாக அர்ச்சகராக வரணும்னு சொல்லி ஈவேராவுக்கு கருத்து இருந்ததா அப்படின்னு சொன்னா இல்லைங்க. அவர் யாரை தமிழனாக ஏற்கிறார் அதுலயே அவருக்கு வந்து வேறுபாடு இருந்தது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு, சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு டிக்ஷனரி கொண்டு வராங்க. அந்த டிக்ஷனரியில வந்து தமிழன் என்பதற்கு, யார் தமிழன் என்பதற்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்துல பறையன் ஒழிந்தவன் தமிழன்
அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. 1935 அந்த டிக்ஷனரிக்கான டிக்ஷனரிலாம் வந்து விட்டது அது. அதாவது தமிழன் என்பதற்கு யார் என்று விளக்கம் கொடுக்கும் போது பறையன் இல்லாதவ மீதி அத்தனை பேருமே தமிழர்கள் என்று அந்த டிக்ஷனரியில சொல்றாங்க. அப்போ பறையர்கள் தமிழர்கள் இல்லை என்று அந்த டிக்ஷனரி சொல்லுது. இதை பல பட்டிய சமூக தலைவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள், அதை எடுக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள், அது நாங்களும் தமிழர்கள் தான் என்று அவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஈவேரா ஒரு தடவை கூட இதை பற்றிய பேச்சே இல்லை அவர்கிட்ட இருந்தேன். இது உண்மையிலேயே அவருக்கு பட்டிய சமூக மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால், அவர்கள் தமிழர்கள் தான் என்று அவர் கருதி இருந்தால், அவர் அந்த டிக்ஷனரியை எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். அவர் அப்படி போராடவில்லை. ஏன் என்று சொன்னால், பறையர்கள் தமிழர்கள் இல்லை என்று அவர் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இதை பல தடவை அவர் வந்து அவருடைய பேட்டியில சொல்லியிருக்கார். இதுல யாரெல்லாம் அவர் ஒரு தடவை என்ன செஞ்சாரு, ஈவேரா அவர்கள் ஒரு தீர்மானம் போடுறார், தமிழர்கள் கோயில் பூசாரிகளாக வர வேண்டும், இதற்காக நான் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். அப்ப குன்றக்குடி அடிகளார் வந்து ஈவேரா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்க வந்து கோவில்ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்க, இதுல யார் யார் எல்லாம் தமிழன் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்புறாரு. ஒரு கடிதமா ஈவேராவுக்கு அனுப்புறார். அந்த கடிதத்தை படித்து விட்டு ஈவேரா அவருக்கு குன்றக்குடி அடிகளாருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னா, நான் தமிழன் என்று யாரை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு 4 மருணத்தவனாக இருக்கின்ற சூத்திரர்களை தான் நான் தமிழன் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார். அவர் 4 மரணத்தவர்கள் சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யார் என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட மக்கள். இன்னைக்கு கோயில்ல பல சிவன் கோயில்ல வந்து குருக்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து சூத்திரர்கள் தான், சிவ குருக்கள். அவங்கெல்லாம் சாதாரணமா வந்து தமிழன் என்றாலும் கூட அவங்க யாருமே எங்களை அனுப்ப மாட்டாங்க, நான் தமிழனாக நினைப்பது சூத்திரர்களை மட்டும்தான் என்று அந்த கடிதத்துல தெளிவா சொல்றார். அவர் இந்த சூத்திரர்கள் இந்த வரையறுக்குள்ள பறையர்கள் வருவார்களா, ஆதி திராவிடர்கள் வருவார்களா அப்படின்னா வரமாட்டாங்க. இதை பல தடவை அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், நானு எங்களை சூத்திரர்களையும் பறையர்களும் ஒன்றாக நீங்கள் இணைப்பதா அப்படின்னு ஏற்கனவே கோவில் நுழைவு போராட்டத்துல ஈவேரா பேசியிருப்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருக்கேன். பல்வேறு சமயத்திலும் அவர் வந்து இது போல பேச்சுகளை அவர் பேசியிருக்கிறார். அவர் அதனால இது நேரடியாக இந்த கோவில் யார் அர்ச்சகரா, கோவில்ல யார் அர்ச்சகரா வர வேண்டும் என்பதுல அவர் சூத்திரர்களை தான், பறையன் இல்லாத சூத்திரர்களை தான் அவர் வந்து கோவில் அர்ச்சகராக அவர் வர வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால ஈவேரா அவர்கள் எந்த இடத்திலையுமே அவர் பட்டியல் சமூகத்திற்கு நடப்பதற்கோ, சாலைகளில் நடப்பதற்கோ, தெருக்களில் நடப்பதற்கோ எந்தவித போராட்டத்தையும் அவர் எடுக்கவில்லை, போராடவில்லை. கோவில் நுழைவிற்காக அவர் தலைமையில போராட்டம் எதுவுமே நடத்தவில்லை. இட ஒதுக்கீட்டிற்காக அவர் எந்தவித முயற்சியும் செய்யவில்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியல் சமூக மக்களுக்காக இட ஒதுக்கீட்டு போராட்டங்களில் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுத்தார் என்பதை இதுவரை யாருமே சொல்லவில்லை. அவரால் தான் முதல் சட்ட திருத்தம் இந்த இட ஒதுக்கீட்டிற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் இல்ல, அதற்கு முக்கிய காரணம் காமராஜரும் நேருவும் தான், அதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் தான் முக்கிய காரணம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதுவே பெரிய டாபிக், நம்ம அதை பேசணுமே ஒரு மணி நேரம். நம்ம அது எப்படி ஈவேரா இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ஏன் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்துல ஈவேரா இங்க மிக பெரிய தலைவர்லாம் இல்ல, காமராஜரும் காங்கிரஸும் தான் மிக பெரிய ஆளுமைகளாக இங்க இருந்தாங்க. இங்க காங்கிரஸை வந்து பலப்படுத்துவதற்கு, அது உண்மையிலேயே அந்த இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி காமராஜர் அதை அதற்காக அவரும் குரல் கொடுத்தார், நேரு அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம வந்து இந்த தீண்டாமை ஒழிப்பு விஷயத்திலும் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் உண்மையிலேயே அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருந்தா இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, முதலில் தன்னுடைய அமைப்பில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை ஒருவர் தலைவராக ஆக்கியிருக்கணும். திராவிட இயக்கத்துல, திராவிடர் கழகத்துல இதுவரை ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் கூட தலைவராக வந்ததில்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஈவேரா இருந்தாரு, அதுக்கப்புறம் மணியம்மை வந்தாங்க, அதற்கு பிற்பாடு
வீரமணி வந்திருக்கிறார். அதற்கும் பிற்பாடு இப்பொழுது அவருடைய பையன் அன்புராஜ் வந்திருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இதுவரை பட்டியல் சமூகத்தை சார்ந்த யாருமே தலைவர்களாக வரவில்லை, வரவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாவற்றையுமே பட்டியல் சமூக தலைவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அப்போதிலே அப்பவே உணர்ந்து விட்டார்கள். அவங்க தெளிவாகவே தங்களுடைய பத்திரிகையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, திராவிட இயக்கத்தை நம்ப கூடாது, ஈவேராவை நம்ப கூடாது என்று அவர்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். அதை தான் நானும் வந்து பட்டியல் சமூகத்தவர்களுக்கும் நானும் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலம் முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் படித்திருக்கிறார்கள், கலெக்டரா வந்திருக்காங்க, நீதிபதிகளாக வந்திருக்காங்க, பல பேர் இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. அதற்கு எல்லாம் காரணம் நான் ஏற்கனவே சொன்ன பட்டியல் சமூக தலைவர்கள் போராடியதின் விளைவாக பெறப்பட்டது என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த ராகுல் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த சகோதரி பிரியா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். வெங்கடேசன் சார், நீங்க வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய சொல்லிட்டே போனீங்க. அப்கோர்ஸ் தேர்ஸ் நோ, ஐ மீன் எங்களால் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நோட் பண்ண முடியல. நீங்க இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணியிருக்கா, ஏதாவது நீங்க அதுக்கு ஆர்டிக்கல் மாதிரி ஏதாவது எழுதியிருக்கீங்களா? ஏன்னா இது வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய பெரியாரை வந்து புகழ்ந்து பேசக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவருடைய தப்பு அவருடைய பண்ணாதது எல்லாம் ஒன்றும் யாரும் ஹைலைட் பண்ணல. நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க, அதனால அவர் யார் யாருக்கும் ஒன்றும் ஹெல்ப் பண்ணலைங்கிறது அவ்வளவு கிளியரா தெரியுது. அதை நீங்க எங்கேயானும் டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்களா, அதை ஷேர் பண்ண முடியுமா? நன்றி சார். சுவாமிநாதன் சார் நன்றி. நான் ஏற்கனவே ஈவே ராமசாமி நாயக்கரின் மறுபக்கம் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கேன். அது இப்போ RSS அவங்களுடைய தமிழ்நாடு RSS அலுவலகத்துல கிடைக்குது. அந்த புத்தகத்துல சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான். அது இல்லாம தமிழ் ஹிந்து .com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நான் தொடர் கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கேன் நான். இந்த விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் நான். இப்போ அது இல்லாம இப்போ அந்த ஈவராவின் மறுபக்கம் வந்து நான் ரெண்டாவது பார்ட்டும் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவில் புத்தகமா வெளிவரும், கண்டிப்பா நான் சொல்றேன் நான். நீங்க அப்போ படிக்கலாம். நீங்க மா வெங்கடேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. கோர்வையா அழகா உங்க பேச்சு இருந்தது. அதாவது பல விஷயங்களை நான் சார் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் தெரிவித்து கொண்டே சென்றீர்கள். பல விஷயங்கள் இன்று தெரிந்து கொண்டோம். மிக்க நன்றி. இதில் வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை பற்றிய ஒரு பயோகிராஃபி, சகஜானந்தா அவர்களை பற்றிய ஒரு அவருடைய சரித்திர குறிப்புகள், இவையெல்லாம் கிடைக்கின்றனவா? கிடைக்குது சார், கிடைக்குது. இது நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ரெண்டு மூணு பேர் எழுதியிருக்காங்க. அது அவைலபிள் தான் சார், இது மார்க்கெட்ல கிடைக்கிறது. நீங்க டைல் ஃபார் புக்ஸ்ல வந்து சொன்னீங்கன்னா அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. ஈவேர் அவர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கலன்னு தான் திமுக தனியா பிரிஞ்சு வந்தாங்க. அதற்கு பிறகு திமுக ஆட்சி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அந்த காலகட்டத்துல ஈவேரா அதாவது பெரியார் அவர்கள் நிறைய வந்து எதிரான நடவடிக்கைகளை திமுகவுக்கு எதிரான கூட்டணியில எல்லாம் போனாரு. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள்கிட்ட கூட, ராஜாஜி அவர்கள்கிட்ட கூட கூட்டணிக்கெல்லாம் போனாரு அப்படின்னு ஒரு சில செய்திகள்லாம் இருக்கும். அந்த காலகட்டத்துல பெரியாரை வந்து ரொம்ப கேவலமா வந்து திமுகவும் வந்து திட்டினாங்க. நீங்க சரியில்லை, நீங்க வந்து உங்க பொண்ணை இது பண்ணிக்கிட்டீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்களே கூட எடுத்து சொன்னீங்க ஒரு சிலதான். அப்படி இருக்கும்போது எப்படி திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெரியார் அண்ணா கலைஞர் அப்படின்னு எந்த அரசியல் மாற்றம் இப்படி நிகழ்ந்தது? அது வரைக்கும் இவங்களால கேவலப்படுத்தப்பட்டவர், ஏன் இவர்களால புனிதப்படுத்தப்பட்டார் அப்படின்னு நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கான கேள்வி இது. ஆனா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது இது அண்ணாதுரை அவர்களே அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அண்ணாதுரை அவர்கள்ட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, நீங்க ராஜாஜி கூட அவர்கள் தானே கூட்டணி வச்சு இருந்தீங்க, நீங்க இப்ப முதலமைச்சர் ஆன உடனே நீங்க ஈவேரா பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களே, இது வந்து முரண்பாடு இல்லையா?
இது ராஜாஜிக்கு வந்து செய்கின்ற துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்டார். அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னார்னா, ஆச்சரியம், உண்மையிலேயே அது பெரிய இதுதான். அது என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அதாவது இத்தனை வருடங்களாக ஆண்டாண்டு காலமாக இவர்கள் எங்களை ஏமாற்றி கொண்டு எங்களை பயன்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். பிராமணர்கள் எங்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். எங்களை வைத்துதான் எங்களுடைய கண்களையே குத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு முதல் முறையாக ராஜாஜியை வைத்து பிராமணர்களை நாங்கள் ஏமாற்றி இருக்கிறோம். அவர்கள் கூட கூட்டணி வச்சு அவர்களை நாங்கள் ஏமாற்றி இருக்கிறோம். நாங்க இதுல எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. எங்களுடைய தலைவர் என்பது ஈவேரா தான் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாவே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அப்ப அவர், அதாவது இதுல ஏமாற்றப்பட்டவர் வந்து ராஜாஜி அவர்கள் தான். ராஜாஜி செய்த மிகப்பெரிய தவறு தமிழக வரலாற்றில், ராஜாஜி செய்த மிகப்பெரிய தவறு அதுதான். அவர் மட்டும் அந்த தவறை செஞ்சில்ல அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸோ அல்லது அதற்கு வேற ஏதாவது கட்சி வந்திருந்தா அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கும். இந்த விஷக்கிருமிகள்லாம் இந்த நாட்டில் ஆண்டிருக்காது. அது ஒரு மிகப்பெரிய தவறா செஞ்சிருந்தார். ஆனால் ஈவேராவுக்கு அதுல ஒரு ஷாக் இருந்தது. அவரே சொன்னாரு, அண்ணாதுரை இப்படி வந்து என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவார் அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல, நான் இவங்களை தப்பா நினைச்சிட்டேன், நானு இது வரைக்கும் நான் செஞ்ச விமர்சனங்கள்லாம் நான் வந்து மறந்துடுறேன், நான் அவங்க எப்போ என்கிட்ட வந்துட்டாங்களோ இனிமேல் நான் வந்து அவங்களுடைய பக்கம்தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டு அவங்க கூட செய்துதான் டைரக்டாவே அவர் சொன்னார். இதுல வந்து மிகப்பெரிய சூழ்ச்சிதான் இல்லை, சூழ்ச்சி செய்தது அப்படின்னு பார்த்தா அண்ணாதுரையும் திமுகவும் அப்படின்னு தான் நாம நினைக்க தோணுது அவருடைய பேச்சில வச்சு. இது ஒரு வகையான அரசியல் மாதிரி தெரியுது. எங்க இந்த விஷயம் எல்லாம் போய் ஒருத்தர் வந்து தேடி படிக்கணும் அப்படின்னா, முதல்ல அஃப்கோர்ஸ் உங்க புஸ்தகம் யாரு பப்ளிகேஷன்ஸ் எங்க கிடைக்கும் ஒண்ணு, இன்னொன்னு அப்படி இல்லைன்னா அதை தவிர்த்து இத நம்மளுடைய வரலாறு பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நீங்க எந்த புஸ்தகம் எல்லாம் சொல்லுவீங்க படிக்கலாம் அப்படின்னு? ஈவேரா பத்தி சொன்னா, நான் எழுதியிருக்க அந்த ஒரு புக்கு ஈவேராவின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லி, அது ஆர்எஸ்எஸ் காரியாலயத்திலே கிடைக்குது. அது 100 ரூபான்னு நினைக்கிறேன் அதோட விலை. அதனால நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா அங்கேயே வாங்கிக்கலாம் அவங்க. இல்லைன்னா கிழக்கு பதிவகம் இருக்கு, டயல் ஃபார் புக்ஸ், அவங்ககிட்ட நீங்கள் வந்து சொன்னீங்கனாலுமே அவங்களும் வாங்கி அனுப்புவாங்க. நம்ம வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய இருக்கு. வீர சாவர்க்கு எழுதிய புக்கு, நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரி புத்தகத்தில் வாங்கி படிச்சாலுமே நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நம்மளுடைய வரலாற்றை. ஓகே சார், தேங்க் யூ. இன்னும் ஒண்ணு, இத பத்தின ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும், நீங்க என்ன அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணா இது வந்து சரியா இருக்கும்? ஏன்னா நமக்கு நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் நம்மளுக்கு சொல்றாங்க. நம் எத்தனை பேர் பேசினாலும் வைக்கம் வீரர்னா இவர் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. சோ இதுக்கான விழிப்புணர்வு கொண்டுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம கிட்ட ஒரு பெரிய தவறு எங்க இருக்கு அப்படின்னா, நாம வந்து கம்யூனிஸ்டுகள் போலியோ இல்ல திராவிட இயக்கத்தை போலியோ நாம படிக்கிறது இல்லைங்க. நம்ம இந்த வரலாறுகளை நம்ம படிக்கிறதே இல்லை. நாம ஆராய்ச்சி பூர்வமா நம்ம வந்து புத்தகங்களை தேடி படிக்கிறது இல்லை. இந்த விஷயங்களை நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இயக்கம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய வெளியிடுறாங்க. பாத்தீங்கன்னா 300 கூட விற்க மாட்டேது. நீங்க 1000 புத்தகங்களை விற்பதற்கு 5 வருஷம் போராட வேண்டியது இருக்கு. வெறும் 1000 புத்தகங்களை விற்பதற்கு நம்ம இயக்க புத்தகங்கள் இல்ல நம்ம கொள்கை சார்ந்த புத்தகங்கள். அப்போ நமக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வரணும், இதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வரணும் நமக்கு. நீங்க இன்னைக்கு ஆன்லைன்ல போய் தேடி பாத்தீங்கன்னா அவ்வளவு புக்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய புக்ஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல பிடிஎஃப் ஃப்ரீயாவே கிடைக்குது. அது இல்லாம நீங்க கிண்டல்ல நிறைய புக்கு கிடைக்குது, பல்வேறு பதிப்பகங்கள்ல கிடைக்குது. நாம கொஞ்சம் கவனம் கொடுத்து தேடணும். நாம நீங்க அப்படி இல்லைன்னா வந்து நாம இப்ப கூட அதை முயற்சி எடுக்கலாம். நம்ம இது போல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா புக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப், நீங்க சங்கம் வாட்ஸ்அப் குரூப் சொல்றீங்க இல்லையா, நீங்க அதுலயே வந்து நம்ம இந்த புக்கெல்லாம் யாரா இருக்கலாம் வந்து நான் இப்போ புக்கு ஒன்று படிச்சிருப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும், இது மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு அதை தான் அந்த அட்டை படத்தை போட்டு இது எங்க கிடைக்கும் எவ்வளவு ரேட்டு அப்படின்னு போட்டு அதை பத்தி ஒரு சின்ன ஒரு
ஸ்கிரிப்ட் போல எழுதி ஒரு 20 லைன் ஒரு 30 லைன்ல வரா மாதிரி எழுதிட்டு பார்த்தா அதை படிச்சுட்டு மத்தவங்களும் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் படிச்ச புக்கு நான் எழுதுனா நீங்க படிச்ச புக்கு நீங்க எழுதலாம். இந்த மாதிரி கூட நம்ம சின்னதா இப்ப ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது நாளடைவுல பெரிய லெவல்ல வரும். அது அதுக்கு ஒரு நல்ல ரீச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். புக்கு படிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும், அவ்வளவுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் இது. சரி சார். கணேஷ் ராமகிருஷ்ணன் அவர் வந்து கேக்குறாரு, இந்த ஈவேரா அப்படின்ற இந்த இந்த பெரிய ஒரு யூனோ இந்த இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மாயை அந்த மாதிரி அது எப்படி உடைக்கிறது அப்படின்னு அவரு கேள்வி கேக்குறாரு. அதுதான் இப்போ நம்ம படிக்கிறது மட்டும் இல்ல, அதை வந்து நம்ம வந்து பரப்பணும். நானு இப்போ நீங்க சின்ன சின்ன பிளாக் வச்சிருப்பீங்க, பிளாக் வந்து நெட்ல வந்து வச்சிருப்பீங்க நீங்க, அந்த பிளாக்ல வந்து எழுதுறது, பத்திரிகைக்கு எழுதுறது, தவறான நியூஸ் ஏதாவது வந்தா அதற்கு மறுப்பு எழுதுவது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஈவேரா அவர்களுக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தது. நான் எங்க அது வந்து பொய் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. நாம வந்து இதற்கான எந்த வித நடவடிக்கை நாம எடுக்கிறது அவங்க சொன்னாத்தையே கேட்டுக்கிறோம். நாம இதற்காக வந்து யுனெஸ்கோல போய் யாராவது கடிதம் எழுதியிருக்காங்களான்னா யாரோ ஒருத்தர் எழுதி அந்த தகவல்லாம் பெற்றிருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாம நம்முடைய ஃபேஸ்புக்ல எழுதுறது, நம்ம ட்விட்டர்ல எழுதுறது, நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம நண்பர்களுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புரை செஞ்சுட்டே இருந்தா அப்படின்னு சொன்னா இவங்க இதை வந்து இப்போ உடனடியாக அவங்களும் உருவாக்கல. கிட்டத்தட்ட 50 வருஷம் அவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய அவங்களால வந்து நிறுவ முடிஞ்சிருக்கு. நம்ம ஆட்சியில இல்லை, நமக்கு பவர் வரும். ஆனா மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போறதுக்கு இன்னைக்கு மீடியா வந்து சோசியல் மீடியா மிகப்பெரிய பலமா இருக்கு. அதனால சின்ன சின்ன மீம்ஸா போடுறது, சின்ன சின்ன டிராயிங் வரைஞ்சி போடுறது, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஆரம்பிச்சா கூட ஒரு 50 வருஷத்துல இதை வந்து நம்ம எப்படியாவது பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும். நாம உடனடியா செய்ய முடியாது கண்டிப்பா, சின்ன குரூப் இல்லையா நாம, அதுக்காக சொல்ல வந்தேன் நான். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தீப்பூரி மாதிரி வந்து அக்னி குஞ்சொன்று கண்டே நாங்க வந்து ஒரு பொந்தல வச்சு அதை பற்றி எரிந்தது காடு அப்படின்னு ஒரு நிலைமை வரலாம். இப்ப எப்படி அந்த யுனெஸ்கோ விருதுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்ததோ, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்திருக்காது, மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு, எல்லாருமே இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் கண்டிப்பா விதைச்சுக்கிட்டே இருக்கணும், நாம பொழுத்திக்கிட்டே இருக்கணும் நாம, அப்போதான் இது ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். நன்றி சார். இன்னும் ஒரு கேள்வி, ஒரு அதை பத்தி நீங்க எழுத முடியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. வித்தியாசம்னா என்ன? ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், வித்தியாசம் ஒற்றுமைதாங்க இருக்குது. தமிழ்நாட்டோட பண்பாட்டை வந்து சீரழிக்கணும், கலாச்சாரத்தை சீரழிக்கணும், இதுதான் அவங்களுக்குள்ள ஒற்றுமைய. வேற்றுமை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்ககிட்ட வேறுபாடு எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுவே பெரிய டாபிக், அது நம்மளால ஈஸியா பேச முடியும். ஈவேரோடைய தமிழ் மொழி அழிப்பு கொள்கையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் அத்தனை பேருமே தமிழ் மொழியை அழிப்பதற்கு ஈவேரா என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அதுல வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லை. பெண்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் இன்னைக்கும் திராவிட இயக்கங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கு. பண்பாட்டை பற்றி ஈவேரா என்ன கருத்து கொண்டிருந்தாரோ அதே தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கு, அதை தான் கடைபிடிச்சிட்டு இருக்கு, அதை தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்குள்ள வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லை இவங்களுக்கு. அது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நான். ஈவேரா அவர்கள் 70 வயசு இருக்கும்போது 30 வயசு மணியம்மையை வந்து திருமணம் செஞ்சிட்டாரு. அதற்கு அது வந்து அதை வந்து அவர் தவறாத நினைக்கல. அவரு இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையை சார்ந்த ஒரு திமுகவோட மிகப்பெரிய தலைவர் வந்து அவருக்கு வந்து 70, அந்த பொண்ணுக்கு 28 வயசு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரு. அதற்கு அதுக்கு விமர்சனம் வந்தபோது அவர் பெரியாரையும் கருணாநிதியும் அவர் உதாரணமா காட்டியிருக்காரு. அதனால காலம் காலமாக ஈவேரா என்ன செஞ்சாரோ அதைதான் இவங்களும் செஞ்சுட்டு வராங்க.